இப்போ பார்க்க போகிறது வந்து எப்படி சின்னதாக ஒரு அனிமேஷன், ரொம்ப பெருசாக ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான், எப்படி ஒரு அனிமேஷன் மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் பில்டிங் இப்போ தான் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன், சும்மா ரஃபாக தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளெல்லாம் காமிக்கல, வெறும் எக்ஸ்டீரியர் மட்டும் ரஃபாக இப்போ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே சீன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரேலாம் எப்படி ஆட் பண்ணுங்கிறது நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். விண்டோவில் டிஃபால்ட் ட்ரே இருக்கணுமா வேண்டாமா, எதுலாம் சேர்க்கணும் எதுலாம் வேண்டாம், புதுசாக எப்படி ட்ரேலாம் கிரியேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அது அதில் வந்து சீன்னு இருக்கும், அப்படி இல்லையா வியூவில் போயிட்டு அனிமேஷனில் ஆட் சீன் இதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான். இப்போ நான் இந்த பில்டிங்கை எப்படி வந்து அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாக் த்ரூ மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாக் த்ரூ கிடையாது, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் சீனில் போயிட்டு ஆட் சீன் அப்படின்னு கொடுங்க, கொடுத்துட்டு அப்படியே இங்கே ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போது இன்னொரு சீன் ஆட் பண்ணுங்கள், இன்னொரு சீன் ஆட் பண்ணுறேன், இன்னொரு சீன் ஆட் பண்ணுங்க, அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். மிடில் மவுஸ் பட்டன் தான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு சீன் ஆட் பண்ணுறேன். இந்த பக்கம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஜூம் பண்ணுங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சீன், அப்புறம் நேராக வச்சுட்டு ஆட் சீன். எத்தனை சீன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஐசோமெட்ரிக் வியூ, ரைட் வியூ, டாப் வியூ, இது டாப் வியூவில் ஒரு சீன் வேணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ, இது ரைட் வியூ, லெஃப்ட் வியூ, எல்லா சீன்லேயும் ஒரு ஆட் சீன் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வியூ ரைட் வியூ, பேக் வியூ, அப்புறம் லெஃப்ட் வியூ, லெஃப்ட் வியூவில் ஒரு சீன், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஐசோமெட்ரிக்கில் ஒரு சீன், இப்படி எல்லா வியூவையும் ஆட் பண்ணிவிட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதோடைய டைம் வந்து கொஞ்சம் வேகமாக போகும். இப்போ இது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சின்னதாக சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணிக்கலாம். சீன் இங்கே இங்கே இருக்க சீன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக ஏதாச்சும் அடிஷ்னலாக இது பக்கத்தில் ஆட் பண்ணால் இன்னொரு சீன் இதிலே ஆட் ஆகிக்கும். அந்த சீன் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஆட் ஆகும். அந்த ஆடில் இப்படி ஏதாச்சும் நம்ம சீன் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸு. இதில் டைமிங்லாம் மெதுவாக போகணுன்னா டைமிங் மெதுவாக போகிறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அனிமேஷனில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து ஒவ்வொரு சீனும் எத்தனை மணி நேரம் கழித்து அடுத்த சீன் தொடங்கணும்னா 1 செகண்ட் வச்சு, இதே ஒரு 10 செகண்ட் வச்சிங்கன்னா 10 செகண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த செகண்டே அடுத்த சீனே வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் 1 செகண்ட் தான் இருக்குது, எனேபிள் சேன் ட்ரான்சிஷன் 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதாச்சும் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. அதிகமாக எனக்கு மெதுவாக போகணும், ரொம்ப சீக்கிரமாக செகண்ட் ஆகுது, அடுத்த சீன் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வரணும், 20 நிமிஷம் கழித்து வரணும்னா இதில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா. எதில் வியூவில் போயிட்டு அனிமேஷனில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு பண்ணிக்கலாம். இதில் ப்ளே பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்க்ரீன், ப்ரீவியஸ் சீன், டெலிட் சீன், அப்டேட் சீன், ஆட் சீன், இதில் எல்லாமே இங்கேயும் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே அனிமேஷன் கொடுங்க, 1 செகண்ட் கழித்து தான் அடுத்தது வரும். அடுத்த சீன் பாருங்கள், அடுத்த சீன் பாருங்கள், நான் கிளிக் பண்ணலாம் இல்லை, அதுவாக அடுத்த 1 செகண்ட் கழித்து அதுவே அடுத்த செகண்டுக்கு ஓப்பன் ஆகிடும். டாப் வியூவில் போகுது, ஃப்ரண்ட் வியூ, ரைட் வியூன்னு சொல்லிட்டு எல்லா வியூவும் காமிக்குது. நான் இப்போ என்னென்ன சீன் கொடுத்து ஓப்பன் பண்ணனோ அது எல்லா சீனையும் காமிக்குது எனக்கு. இதுதான் அனிமேஷன். இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா, வியூவில் போயிட்டு அனிமேஷனில் போயிட்டு செட்டிங்ஸில் போங்க, செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் அனிமேஷனில் போயிட்டு வீடியோ அப்படின்னு கொடுங்க. ஃபைலில் போயிட்டு எங்கே வேணுமோ அங்கே போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்போர்ட்டும் கொடுங்க, எக்ஸ்போர்ட் ஆகிடும். அப்படி தான், இவ்வளோ தான், ஒரு சிம்பிளாக அனிமேஷன் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி வாக் த்ரூ நம்ம சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக சும்மா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா வாக் த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு பிளகின்ஸ்லாம் இருக்குது எக்ஸ்டென்ஷன்லாம், அதை வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆர்ஸ்லேயோ ஏதாச்சும் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணி அது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக டிடிஎஸ் மெஷினில் எப்படி வாக் த்ரூ பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஒரு லைன் போட்டு ஒரு பாத்து கிரியேட் பண்ணி அந்த பாத்து மேலேயே எனக்கு வந்து வீடு வந்து அனிமேஷன் பண்ணி காமிக்கினாலும் அப்படி பண்ண முடியும். அதை அனிமேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், இந்த சீன் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இந்த சீன் யூஸ் பண்ணி இது மட்டும் தான் பண்ணுவீங்க, நாவிஸ் ஒர்க்கில் நம்ம பார்த்துருப்போம்,
செக்ஷன்லாம் கட் பண்ணி அப்படியே பில்டிங் எழுப்புற மாதிரி ஒரு பக்கம் கட் பண்ணி இன்னொரு பில்டிங் குறைகிற மாதிரி எல்லா எஃபெக்ட்டும் இதில் கொடுக்க முடியும். சொல்ல போனால் ஸ்கெட்சப்புங்கிறது ஃபோட்டோஷாப்பு, 3ds மேக்ஸ், ரிவிட்டு, ஆட்டோகேடு, ஆட்டோகேட் ஃபோட்டோ, எல்லா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அத்தனை இதையும் இதில் பண்ணலாம். இதில் என்ன நெட்டில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இருக்கிற டூல் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் லேஅவுட்லாம் இருக்குது, ஸ்கெட்சப் லேஅவுட்டு, ஸ்கெட்சப் பில்டர்னு சொல்லி ஸ்கில் பில்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக 2D பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி செக்ஷன், டாப் வியூ, ரைட் வியூ, லெஃப்ட் வியூ, ஸ்கேல் எப்படி மாற்றுறது, டைட்டில் பிளாக் எப்படி செட் பண்ணுறது, எல்லாமே லேஅவுட்டில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வந்து சிம்பிள் அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து செக்ஷன் அனிமேஷன் பண்ணி பார்க்கலாம், அதாவது செக்ஷனை கட் பண்ணி எப்படி அனிமேட் பண்ணுறதுங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் நான் கேன்சல் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.